அன்புள்ள ஜோதிடாபிமார்களே, ராகு தோஷமும் சிறப்பு பரிகாரங்களும் என்ற விவரம் சார்ந்த சில உண்மைகளை நாம் இன்று அறிய முற்படுவோம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்திலும் லக்னத்தில் ராகு அல்லது ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் நவக்கிரகங்களில் சனிக்கும் அடுத்த வீரியமான கோட் ராகு. எனவே அது 1-7 இருந்தால் பலன் பரிகாரங்களை பார்ப்போம். உள்ளங்கையு இதேபோல் மையப்பகுதி தாழ்வாக இருந்தாலும் உங்களுக்கு ராகு தோஷம் இருப்பது கண்டறிந்த உண்மைதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ராகு 3, 6, 10, 11 இங்கெல்லாம் இருந்தாலும் உச்சம் பெற்றாலும் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் 6, 8, 12 இருந்தால் தீய பலன்களை நாம் அனுபவிக்க நேரிடும். இன்று ராகு லக்னத்தில் மற்றும் 7 இருந்தால் என்ன பலன் பரிகாரம் மூலம் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என பார்ப்போம். பொதுவாக ராகு லக்னத்தில் இருந்தால் தரமற்ற செயலும் தாழ்வு மனப்பான்மையும் அரசுக்கு எதிரான விரோதமும் அஞ்ஞான வாசமும் எதிலும் எல்லாவற்றிலும் போராடி ஜெயிக்கும் வல்லமையும் காணப்படும். ஆனால் அவர்கள் சேற்றில் சிவந்த செந்தாமரை போல் தனித்து போராட்டி ஜெயத்தை அடைவார்கள். ஆனால் அதற்குள்ள பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். அதாவது லக்னத்தில் ராகு இருந்தால் பரிகாரம் என்னவென்றால், 1 கிலோ மலக்கறி, மரக்கறி என்பது பாய்லர் கறி, 1 கிலோ பார்லி அரிசி இரண்டையும் திங்கட்கிழமை ராகு காலம் 7:30 அளவில் கலந்து மேற்கு நோக்கி நின்று திருஷ்டி சுற்றி நம்மை ஓடும் நீரில் அதை போட வேண்டும். அதேபோல் வீட்டு வாசலில் கெட்ட நீர் தேங்குவது கூடாது. 3 கேரட்டில் கோமைதக மோதிரம் வெள்ளியில் அணிதல் மிகவும் நன்று. அதேபோல் கருநெச்சு இலையை வாசலில் தொங்க செய்வதும் நல்ல பரிகாரமாகும். 1 செம்பு பாத்திரத்தில் கோதுமை அத்துடன் நாட்டு சர்க்கரை இதனை போட்டு மாடியில் தென்மேற்கு பகுதியில் 3 நாள் வைத்து அதையும் எடுத்து ஓடும் நீரில் போட்டு வைத்தால் ஓரளவுக்கு ராகுவினுடைய லக்னத்தில் உள்ள பரிகாரம் கெடுதல் போகும். இனிமேல் ராகு 7 இருந்தால் என்ன நடக்கும்? பண்பற்ற மனைவி அல்லது கணவன் பணவரையும் அரசு உதவி இல்லாமை தடை அதிக நபர்களுடைய குடும்ப வாழ்க்கை இளமையில் வறுமை அந்நிய நாட்டில் புகலிடம் ராகு மேஷம் ரிஷபம் சிம்மத்தில் இருந்தால் உடல் வலிமை குறைவு வாயு தொல்லை சூதாட்ட குணம் மனைவிக்கு கற்பை சார்ந்த பின்னடைவு வரும் மன வாழ்க்கையிலும் பின்னடைவு தொல்லை தரும். இதற்கு பரிகாரம் என்னவென்றால், 3 தேங்காயை அதாவது இதேபோல் 3 தேங்காயை தோல் அகப்பற்றப்பட்டாத 3 தேங்காயோடு 2 கோமைதக ராசிக்கல் வைத்து சுற்றி சுற்றி நீர்நிலையில் போடவும். 1 கோமைதக்கல் மோதிரமாக அணிதல் வேண்டும். அதேபோல் இதனை சனிக்கிழமை செய்ய வேண்டும். நாய் வளர்ப்பது கூடாது. சிறு வெள்ளி உலோகத்துண்டை பூஜை அறையில் வைப்பதும் நல்லது. இதனை கடைபெற்றால் ராகு தோஷம் அகன்றுவிடும். 7 ராகு இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை ராகு காலங்களில் 7:30 பச்சை தண்ணீர் 5 வாரங்கள் அருந்தக்கூடாது. அதேபோல் 1 அண்டாவில் சிறிது பச்சை பாலை ஊற்றி அதில் தலையிலிருந்து உடம்பு முழுதும் படும்படி 1 நாள் ஸ்நானம் குளித்தால் கூட ராகு தோஷம் அகன்றுவிடும். ஆகவே இதையெல்லாம் கடைபிடித்தால் 1ஆம் இடம் 7ஆம் இடத்தில் உள்ள ராகு தோஷத்தை நாம் மறவே அகற்றி விடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் இதை கடைபிடித்தல் நல்லது. இது 7ஆம் இடத்திற்குள்ள சட்டம். இது உள்ளங்கையும் கவிழ்த்து பாருங்கள். இதையெல்லாம் கடைபிடித்தால் ராகு தோஷம் அகன்றுவிடும்.